சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு வச்சு ஆடுமா. காலிங் பெல் அடிக்கிறது கூட கேட்க மாட்டேங்குது. இவ எதுக்கு இங்க வந்தா? சார் இருக்கறா, செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கான். டேய் விஸ்வநாதா, அந்த பக்கத்து வீட்டு குடிகார உன்னை பார்க்க வரான். அளவோட பேசி கட் பண்ணிக்க, அவன் கிடைக்கணும்னு நமக்கு தேவை கிடையாது, புரிஞ்சுதா? நான் வரேன். வாங்க வாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. நேத்துக்கு அளவுக்கு மீறி தண்ணி வச்சுட்டேன், ஆபீஸ்ல கூட தான்மரம் நடந்துகிட்டு உங்ககிட்ட கூட ஏதோ ஜடா குடமா பேசிட்டேன்னு வீட்டுல சொன்னாங்க, மன்னிச்சுட்டு. பரவாயில்லைங்க சார். யார உன மேல வேற சொந்த கிடைக்கல? மேல வந்த தோலை உச்சிடும் படவா. எனக்கு ரெண்டு பொண்ணுங்க சார், ஒரு பையன். பையன் தான் மூத்தவன். பொண்ணுங்க உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஃப்ரீயா விட்டேன். அதுல என் மூத்த பொண்ணு கஸ்தூரி மிஸ்யூஸ் பண்ணிட்டான். சொன்ன நெஞ்சே வெடிச்சிடுங்க. தோலு மேல போட்டு வளர்த்த பொண்ணு போன வருஷம் நேற்றைய தேதியில அவளே அவளை சாகடிச்சுக்கிட்டான். பெரியவனை டாக்டருக்கு படிக்க வச்சான், அவனும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். எங்க போனா என்ன ஆனாலும் ஒரு எழுவும் தெரியல. சொல்லுங்க சார், எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? கேட்டுப்பாரு, இந்த துக்கத்தினால்தான் அடிக்கடி ஓவரா போயிரும். ஆனா என் ரெண்டாவது பொண்ண கண்ட்ரோல்னா அப்படி ஒரு கண்ட்ரோல வளர்த்துட்டு வர. ஏண்டா எங்க அவசரமா போனும்னு சொன்னியே, என்ன நின்னு பேசிட்டு இருக்க? போலியா? போறோம் போறோமா, போமா. இந்த குத்து வச்சு பேசறதெல்லாம் நமக்கு பிடிக்காது. போமா, அப்ப வேறதா விழுந்து பாருமா, போமா. உங்க கதை மாதிரி தாங்க என் கதையும். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, எங்க அப்படி இப்படி வளர்த்தோம்னா அடங்காம போயிருவானு கொஞ்சம் அடக்கமா வளர்த்தேன். மூத்தவன் பேரு தேவா, எங்க இருக்கிறான்னே தெரியல, தேடாத இடம் இல்ல. ஒரு வருஷம் ஆச்சு. என்ன பண்ணி தொலைகிறது, வர்றதெல்லாம் தாங்கித்தான் ஆக வேண்டியதா இருக்கு. அதனாலதான் ரெண்டாவது பையனை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டேன். பில்லிங்கில் பெத்து வளர்க்கறத விட ஒரு தென்னங்க நட்டு வளர்த்தோம் பிரயோஜனம் இருக்கு. சரி நான் வரேங்க. சார் 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 சார், காபி சாப்பிட்டு போலாங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன்னா, நமக்கு இந்த ஜாதி பற்றி கொஞ்சம் அதிகம். இந்த தண்ணி அடிக்கும்போது கூட எந்தெந்த ஜாதிக்காரை கைப்பட்டுன்னு நினைக்கும் போது அப்படியே கொமட்டோம். என்ன பண்ணுறது, வேற வழி இல்லாமல் உள்ள தள்ளிடுது. தொட்டில் பழக்கம், மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, நான் வரேன். என்னம்மா இவ்வளவு ஜாதி வரி பிடிச்சவன் இருக்கா? அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியலையாடா. அவங்கிட்ட நீ எதுவும் வச்சுக்காத, வீணா போன பய. பத்து புள்ளி வரிசையில கோலம் போடுறியா? நீ கோலம் போட்ட கையில குஸ்தம் இப்படிதான் ஆரம்பமாகும். இவன் இங்க உட்காந்து மணி கணக்குல கோலம் போடுவான், இவங்களை எவனாவது ஒருத்தன் அங்கிருந்து நூல் ஓடுவான், அப்புறம் அது காதலா மாதிரி கண்ணா அப்படின்னு ஈத்துக்கிட்டு ஓடுவான், அப்புறம் நீ என்ன நாட்டுக்கிட்டு சாகணும். எத்தனை பாத்துருக்கண்ணா? அவ சின்ன பொண்ணு தானுங்க. சின்ன பொண்ணு தான், நாளைக்கு பெரிய பொண்ணு. போடி உள்ள கோலம் போடுறது கோலம். இன்னும் அவ வெளியே வந்தா உன்ன போல. மாப்பிள, இவனுங்களுக்கு ஆடவும் தெரியல ஓடவும் தெரியல, நம்ம கூட தானே வந்தானுங்க, எங்க வரானுங்க பாரு. இவனுங்களெல்லாம் வச்சு எப்படா டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறது? அவனுங்களை விடுறா, மத்த பசங்க நல்லதானே ஆடுறானுங்க. சொல்ல மறந்துட்டான்டா, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பாட்டுக்கு பசங்க பட்டையை கிளப்புறானுடா. டேய் நீ பத்திக்கிச்சு சொன்னே ஞாபகம் வருது, நைட்டெல்லாம் வீடு பத்திக்கிற மாதிரியே கனவு வருதுடா. நல்ல விஷயம் தானே. டேய் வீடு பத்திக்கிற மாதிரி கனவு கண்டா, நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு அர்த்தம். போடா. டேய் இதை நான் சொல்லடா, என் பாட்டி இதை அடிக்கடி சொல்லுவாங்க. மாப்பிள அதே மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்குடா.
அப்பாடா ஏன்பா சந்திரு, என் பொண்ணு பார்க்க அழகா லட்சணமா இருப்பா, படிப்புதான் ஏற மாட்டேங்குது, எதுலயாவது ஒண்ணு சேர்த்து விடுப்பா. ஏன் கூட சேர்த்து விடா, உனக்கு மரணாலே பாலுத்த வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? அப்போ பேஷன் சொல்ல சேர்த்துலாமா? பேஷன் சொன்னா அதாமா, ஆயிரம் பேருக்கு மத்தியில அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே எனக்கு தெரிவது தேவதையா தேவதையா தேவதையா. வீடு பத்திக்கிற மாதிரி கனவு கண்டா, நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு அர்த்தம். பாட்டி அது இருக்கா? என்னது அதான் சொன்னியே, உருண்ட உருண்ட. பொடி சுண்டலி யார் சொன்ன? ஆம்பளை கூட சாப்பிடலாம். ஏண்டா வேண்டாம்னு சொல்லிட்டு போன, இப்ப வந்து கேக்குற, என்னாச்சுடா உனக்கு? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமா? குடு பாட்டி. மாமா உருண்டா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இடா மாப்ள, ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன், அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்ப வந்துடுறான். மச்சான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. அதை விட இது முக்கியம்டா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அண்டர்வேர் தேக்கி கொடுத்தடா பாடுறா, எப்படி தேய்ச்சிருக்கான் பாரு. சிரிப்பு, ஏய் சிரிப்பு இருந்தது அது ஒண்ணு வேண்டாம். முதல்ல அவனை கொளுத்திட்டு வந்து ஓட்ட பேசிக்கிறேன். மாப்பிள்ள மழை வருது, நீ போயிடாத, இங்கே இரு, இத வந்து. ஓகே ஓகே. கொத்தோடு குழையோடு ஆட ஆட குழையோ. ஒரு பாடி என்னடா ஒரு மணி நேரமா தேய்ச்சிட்டு இருக்க? ரொம்ப முக்கியமான ஆளுது, அதனால பாத்து பாத்து தேய்ச்சிருக்கிறேன். அப்பா மத்தவங்க துணியா பாக்காம தேய்ப்பீங்களா? அப்படி யாரா அது முக்கியமான பாட்டி? நம்ம கொண்டாடி ஏன் கொண்டாடி சொல்லப்பா? நீ என்ன கூடுறது குடும்ப நடத்த போல் இருக்கு. பாத்து பாத்து தேய்ச்சினா என்ன வீட்டுல கூப்பிட்டு போய் குப்பரம் படுத்து போட்டு சும்மா தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சிருவா. இங்க தேய்க்கிறதுக்கு என்னடா இருக்கு பாத்தியா? அது சரி, நியாயமான விஷயம், கொண்டாடி துணிய பாத்து பாத்து தான் தேய்க்கணும். என்னதை மட்டும் ஏன்டா இப்படி தேய்ச்ச? சூப்பரா இருக்கு, அதுக்கு வெயிலுக்கு சரியா இருக்குன்னு போட்டு போக வேண்டியதானே? வெயில் அடிச்சா பரவாயில்லடா, வேற எவனாவது வந்து சேட்டை அடிச்சு போயிட்டான்னா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வியாக்கியான பேசிட்டு இருக்க, உன்னை இன்னைக்கு எல்லாமே விட மாட்டேன். சரி சரி எப்பா உன் மேட்டர் நான் சொல்லு. டேய் வீடு பத்திக்கிற மாதிரி கனவு வந்தா, நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். பக்கத்து வீட்டு பொண்ணு வந்திருக்கடா. யாரு அந்த போலீஸ்கார விட்டு பண்ணு? டேய் மாப்பிள்ள நான் சொன்னது பாட்டி கதை, அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி என்னத்த மனசுல வச்சுக்கிட்டு நீ அந்த பொண்ணு பின்னாடி காதலிக்கிறது சுத்துன, அவ அப்ப உன் பட்டையை கழட்டி போடுவான்டா. டேய் இனிமே உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது, நீ ஓர விட்ட பாரு, நான் யார் விட்ட பாக்குறேன். உத வாங்க உடம்புல தெம்பு இல்லடா. அரைச்சி வந்து உக்கறா. டேய் வம்ப விலை கொடுத்து வாங்குற நீ. எனக்கு தெரியும்டா, நீ வா. இதெல்லாம் எங்க போய்